ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இப்ப பெஸ்ட் செல்லர் அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப்சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுல ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்ததான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் பாக்கலன்னா லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டாங்க. நம்ம ஈரினை பொறுத்த வரைக்கும் உதட்டுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை ஆப்ரேட் பண்ணி இவங்க சரி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டாங்க. ஈர வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சஞ்சய் வீட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு மாயாவும் இந்த இடத்துக்கு வராங்க. இவரும் மாயா கிட்ட சமாதானம் ஆகுற மாதிரிலாம் பேசி பாக்குறாரு. ஆனா மாயா ஏத்துக்கவே மாட்டாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு கார்ல ஏறி உட்காடுறாங்க. அப்பதான் லோகேஷ் இவங்களுக்கு கால் பண்ணிருக்காரு. இந்த கேளு அப்படின்ற மாதிரி ஸ்பீக்கர்ல போட்டு இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. லோகேஷ் என்ன சொல்றாருன்னா, அவங்க ரெண்டு பேரையும் நான் மீட் பண்ணோம், இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே ஒரு கஃபேக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. இது எல்லாத்துக்கும் ஆச்சாரியா தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆச்சாரியா அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க சப்போர்ட்டிவா பேசுறாங்க. ஆச்சாரியாவை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியல, அவன் ஆபீஸ்ல ஃபேக்கான அட்ரஸ் தான் கொடுத்துருக்கான், அவனோட இடம் வேற எங்கேயோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, எதை வச்சு ஆச்சாரியா மேல டவுட்னு இவங்க கேக்குறாங்க. அதுக்கான பதில உங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அவங்களோட லைஃப் தானே புக்கா மாத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இவரும் வேற ஆப்ஷன் இல்லாம ஆமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. நீங்க பார்த்த ரவிக்கு ஒரு பையன் இருக்கான், அவனோட பேரு கௌரவ், அவன் தான் இவன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர சின்ன பையனை பார்த்த ஞாபகத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப இவங்களும் சில விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. வேணும்ட்டே தான் திட்டமிட்டு நம்ம கிட்ட பழகி க்ளோஸ் ஆயிருக்கான்னு நினைக்கிறாங்க. அவனை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி லோகேஷும் இவங்க ரெண்டு பேரு கிட்ட சொல்றாரு. இப்ப அக்காவையும் தம்பியும் நமக்கு காட்டுறாங்க. அந்த புக்கை தம்பி பாக்குறாரு. எதுக்குக்கா இந்த புக்கை வேற நீ வாங்குற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த புக்கை நான் எப்போ வாங்கினாலும் முடிக்கும் போது எரிச்சு விட்டுருவேன். இந்த புக்கை திரும்ப திரும்ப படிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையை அவன் எப்படி மாத்தி விட்டுட்டான் அப்படின்றது எனக்கு தோணும். இதை படிக்கும் போது அவனை பழி வாங்குற எண்ணம் எனக்குள்ள அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப தம்பியை ட்ரேஸ் பண்றதுக்கு இவங்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. தம்பியோட ஊர்ல ஒரு நபர் இவர் கைக்குள்ள போட்டு வச்சிருப்பாரு. இப்ப தம்பிக்கு கால் பண்ணி கேஷுவலா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப தம்பிக்கு கால் பண்றாரு அங்கிள் அப்படின்றதால இவரும் சாதாரணமா பேசுறாரு. அக்கா நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த அங்கிளும் இவங்களை மாட்டி விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. போலீஸ் உன்னை வள வீசுறாங்கப்பா, எப்படியாவது நீயும் உன்னோட அக்காவும் தப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி லோகேஷும் இந்த இடத்துல கடுப்பா வர்றாரு. ஆனா ஆல்ரெடி ஆட்களை அனுப்பி விட்டுருப்பாரு. ஆட்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவரும் அக்காக்கு தகவலை பாஸ் பண்ணும் அப்படின்னு கால் பண்றாரு. அவங்க போனை எடுக்கவே மாட்டாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்ப போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து அந்த வீட்டை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அவர் கால் பண்ணதுனால ஈரின் தப்பிச்சிருப்பாங்க. இப்ப தம்பியை கூட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி காப்பாத்துறது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கூட்டு வந்த இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஆமா, நான் தான் கௌரவ் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. உன்னோட அக்கா ஆத்வி எங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட அக்காவும் நானும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டோம். அவ வேற எங்கேயோ அவளோட லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கா. நான் தான் பழி வாங்கணும்ன்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது சரி, உன் பிளாட்ல ஒரு பொண்ணு இருந்தாலுமே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அது என்னோட கேர்ள் ஃபிரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரினை ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஈரினும் சாதனமா வந்துடுறாங்க. ஒருத்த மாட்டிருக்கான், அவன் தான் உங்களை அட்டாக் பண்ணதான்றதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சார் அப்படின்ற மாதிரி ஈரினும் ஏத்துக்கிறாங்க. இப்ப தம்பியை காட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. தம்பியை பார்த்த இவங்களும், ஆமா சார், இவன் தான் என்ன அடிச்சான், இவனை விட்டுறதீங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அக்காவை போக சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு வீட்டுக்கே போய் சொட்டு மருந்து போட்டு விடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு போலியான காடை இவங்க ரெடி பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதை வச்சுதான் புதுசா ஒரு பிளான் போட்டிருக்காங்க போல. தம்பி ஒரு வீட்டுல குடியிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு தான் வந்து காடை காமிச்சிடுறாங்க. இருட்டினதுக்கு அப்புறம் தான் இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதனால இவங்க யாரு என்னன்னு யாருக்கும் அடையாளம் தெரியாது. தம்பியோட வீட லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இவங்களும் உடச்சு உள்ள வந்துடுறாங்க. உள்ள இவங்க ஒரு பேக் வச்சிருக்காங்க. அந்த பேக் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உள்ள வந்திருக்காங்க. இப்ப அந்த பேக் பின் சைடுக்கா தூக்கி போட்டுறாங்க. அது யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆச்சாரிய குற்றவாளி அப்படின்றது மாயாக்கு தெரிஞ்சிருச்சுல. மாயாவும் கோவமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன் புருஷன் அளவுக்குலாம் நாங்க மோசமானவங்க கிடையாது, உன் புருஷன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நிறைய விஷயங்களை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ புதுசா புக் எழுதியிருக்காரு அப்படின்ற விளம்பரத்தை ரவி பாக்குறாரு. அவருக்காக சந்தோஷமா படுறாரு. சரி, வாங்கி படிச்சு போப்போமே அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா இவரோட ஸ்டோரியை எழுதி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. பயங்கரமா இவரும் இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. சுதாக்கு எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க. ஆனா அந்த புக்கை படிச்சதுனால காசில என்ன நடந்தது அப்படின்றதுலாம் இவங்களுக்கு தெரிய வந்துருது. அதனால எல்லாருமே இவங்க கிட்ட கோவப்படுறாங்க. டியூஷன்ல படிச்ச எல்லா பசங்களையும் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பையன் கூட நடந்து வரும்போது நிறைய ரவுடி பசங்களாம் இவங்க கிட்ட தப்பா அப்ரோச் பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த புக் தான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறத ரெண்டு பசங்களாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த பப்ளிகேஷன் ஆபீஸ்க்கு கால் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க.
ஆனா அவங்க சைடுல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வர மாட்டேங்குது. என்ன இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப ஒய்ஃப் தானே நிறைய பாதிப்பெல்லாம் சந்திக்கிறாங்க, அதனால இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தண்ணியில மூழ்கி இறந்து போயிருப்பாங்க. பசங்க அப்ப கூட கிண்டல் பண்றாங்க, பையன் தான் அம்மா வாங்கறது தூக்கிட்டு வந்திருப்பான், சில வாரத்திலேயே அப்பவும் இறந்து போயிடுவாரு. அதை நினைச்சு இந்த ரெண்டு சின்ன பசங்களும் பயங்கரமா வருத்தப்படுவாங்க. இப்ப சொல்லுங்க நாங்க பண்ணது தப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்க. உங்க நிலைமைக்காக என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டு கிளம்புறாங்க. நேரா ஹீரோ பாக்குறதுக்கு தான் வராங்க. இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கே, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உன்னால ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு நான் எப்படி காரணமாவே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப கூட இவர் பண்ணதை நியாய பத்தி தான் பேசுறாரு, நிலம் திருந்தவே மாட்டே அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா கோவப்பட்டு பேசுறாங்க. இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஈரனும் புர்கா போட்டு வேற ஒரு கெட்டப்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தம்பிக்கு எதிர் செல்லல ஒருத்தன் இருப்பான், அவனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி போய் சொல்றாங்க. அங்க இருக்க ஆபீசரும் உள்ள போய் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. இவங்களும் அந்த நபரை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ யாருன்ற மாதிரி அந்த நபர் கேக்குறாரு. யோ உன் பொண்டாட்டிய கூட உனக்கு மறந்து போச்சா அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசுறாங்க. குறிப்பா தம்பி கிட்ட சீக்கிரட்டா சில விஷயங்கள் பேசுறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. தம்பியோட காதுல மட்டும் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிடுறாங்க. நீ யாருனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு. தெரியல நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இப்ப ஈரினும் புர்கா போட்டுட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த லோகேஷ் பாத்துறாரு. இந்த லேடி யார பாத்துட்டு போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போதுதான் அந்த நபரை பார்க்க வந்திருக்கிறது தெரிய வருது. அந்த நபர் என்ன சொல்றான்னா, சத்தியமா உங்க யார் எனக்கு தம்பியை வெளியே போக சொல்லி இவரை அனுப்பி விடுறாரு. தம்பியை கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆட்கள் கிட்ட வேலையும் கொடுத்துறாரு. இவங்க ரெண்டு பேரும் மாயாவை பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. தம்பி எப்படி இங்க வேலைக்கு சேர்ந்தான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சஞ்சய் தான் சேர்த்தான், அநேகமா ஷாலு சொல்லி தான் சேர்த்தோம் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் மாயாவை மீட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஷாலு தான் அவருக்கு காஃபி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சேன், ஆனா நல்லா ஏமாத்திருக்கான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. அதே சமயம் எனக்கு ஈரினியும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின தெரியுமான்னு ஷாக் ஆகுறாரு. ஆமா சார், என் ரூம்மேட்டா தான் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் திட்டமிட்டு நம்ம லைஃப்க்குள்ள வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரும் வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தானே லோகேஷ் இருக்காரு. ஆமா சார், ரெண்டு பேரும் திட்டமிட்டு தான் உங்க லைஃப்க்குள்ள வந்திருக்காங்க. இந்த மீத்து ஏன் ஆதியாவா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி லோகேஷ் கேக்குறாரு. அதுக்கு ஈர என்ன சொல்றாருன்னா, இல்ல அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் உதட்டுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஆனா மீத்துக்கு அப்படி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா போதும், இந்த விஷயத்தை ஈஸியா சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி பண்ணிட்டு தான் வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. இப்ப இவரோட வைஃப் இந்த இடத்துல பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்காவும் தம்பியும் சேர்ந்த மாதிரி உன்னோட லைஃப்ல விளையாண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. தம்பி எப்படியும் இங்க வந்துருவார்ல, அதனால இந்த பேகை தூக்கிட்டு நம்ம எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தம்பியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. தம்பிய ரெண்டு பேரும் வாசல்ல இருந்து காவ காத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் 7th எபிசோட் முடியுது. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஈரோட போஸ்டரை பார்த்து ஈரின் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இவனை ஏதாவது பண்ணும் அப்படின்னு தம்பி கிட்ட சொல்றாங்க. நம்ம சின்ன பசங்க என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. நம்ம பெரியவங்களை ஆவோம்ல, அப்ப கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரோ என்ன சொல்றாருனா, மீத்து தான் ஆதியான்னு சொன்னா அப்ப தம்பி தான் அக்காவை அடிச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, உங்களை பழி வாங்கறதுக்காக அவங்க இந்த டிராமா எல்லாம் பண்ணிருக்காங்க. தம்பி தான் கஷ்டப்பட்டு அக்காவை அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அக்கா தான் அடி அடின்னு சொல்லியிருப்பாங்க, தம்பி அடிச்சிருப்பாரு. நீங்க மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லோகேஷன் கிளம்பிடுறாரு. இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவங்க பண்றது தான் கரெக்ட், ஆனா நான் போலீஸா இருக்கிறதுனால அவங்களை தடுத்து தான் ஆகணும். என் ஒய்ஃபையும் பொண்ணையும் கொண்டவங்க மேல எனக்கு இன்னமும் கோவம் இருக்கு. லீகலான வழியில அவங்க எதுவுமே பண்ண முடியல, இல்லீகலாவது ஏதாவது பண்ணணும்னு நினைப்பேன், ஆனா அது கூட என்னால பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லி இந்த இடத்துல அழுவுறாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் சமாதானப்படுத்துறாங்க. ஈரவும் பப்ளிஷர் லேடிய பாக்குறதுக்காக வர்றாரு. இத்தனை வருஷம் நீ கதை எழுதல, இருந்தாலும் உனக்கு சப்போர்ட்டிவா இருந்தேன், அதுக்கு காரணம் உன்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி திருடி தான் கதை எழுதிருக்கன்றது இப்பதான் எனக்கு புரியுது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணி அனுப்புறாங்க. லோகேஷன் தம்பி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஒரு ஃப்ரெண்டா பேசுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மீத்து தான் உன்னோட அக்கான்றது எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, நீங்க ரெண்டு பேரும் உங்க லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனா நீங்க ரெண்டு பேரும் தப்பா எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு கம்மி தண்டனையோட உங்களை வெளியே வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு.
ஈரோ திரும்பி மாயா கிட்ட எப்படியாவது பேசி சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்க சூசைட் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேச ட்ரை பண்றாரு. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் வேற ஆப்ஷன் இல்லாம கிளம்புறாரு. ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, பேக்கோட ஒரு இடத்துல வெயிட் பண்றாங்க. இப்ப தம்பியும் அக்காக்கு கால் பண்ணி பேசுறாரு. லோகேஷ் சொன்னதை பத்தி சொல்றாரு, நம்ம ரெண்டு பேருமே சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. என்னடா முட்டால் மாதிரி பேசிட்டு இருக்க, இன்னும் ரெண்டு பேரோட அஸ்தியை நம்ம கரைக்க கூட இல்ல, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு கரைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ஈரன் ஒரு பார்க்கிங் ஏரியால தான் உட்காந்து இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஈரோட கார் வருது. இவங்களும் பின்னாடி இருந்து அந்த காரை கவனிச்சிட்டு இருக்காங்க. அவரும் கண்ணாடி வழியா அவங்க பின்னாடி இருக்கிறத கவனிச்சிடுறாரு. இப்ப காரை விட்டு இறங்கி ஒழுங்கா நில்லு அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வர்றாரு. இப்ப ஒரு இடத்துல அவங்க சிரிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேணும், எதுக்காக இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஈர கேக்குறாரு. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, உன்னால என்னோட லைஃபே நரகமா மாறிடுச்சு, என் உதட்ட பத்தி கூட நீ மோசமா கமெண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. பொறுமையா பேசலாம், கார்க்குள்ள ஏறுன்னு சொல்றாங்க. இவரும் ஏறதுக்கு வர்றாரு. இப்ப தம்பிக்கு அக்கா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்து அவர் என்ன பண்றாருன்னா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு ஜன்னல் வழியா பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேருமே பிஸியா எதையோ சாப்பிட்டு இருக்காங்க. சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்து போகும்போது அங்க இருக்க குப்பை தொட்டியை தெரியாதனமா தள்ளி விட்டுருவாரு. இவங்களும் சத்தம் கேட்டு பாத்துறாங்க. இவரும் வேகமா ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு. இவர் ஓடிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு லோகேஷ் வந்துடுறாரு. சார் நான் உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறேன், நானும் என்னோட அக்காவும் சேர்ந்து ஒரு இடத்துல வச்சு அவனை காலி பண்ணலாம் தான் முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த இடம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவரோட போன்ல நிறைய மெசேஜ் வருது. எனக்கு ஆபத்து, அவன் என்ன புடிச்சிட்டான், என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி அக்கா தான் அனுப்பியிருக்காங்க. சரி என் அக்கா உயிருக்கு ஆபத்து, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்களும் அந்த போன் எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் ஆபத்துல இருக்க தானே மெசேஜ் பண்ணிருக்காங்க, ஆனா அந்த இடத்துல நார்மலா தான் இருக்காங்க. இதுவும் இவங்களோட பிளான்ல ஒன்னா தான் இருக்கும். இப்ப ஈர கிட்ட எப்படிலாம் இந்த விஷயத்த பண்ணன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாயாக்கு க்ளோஸா ஷாலுன்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்கறது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த ஷாலு கிட்ட நம்ம எப்படியாவது க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதே சமயம் தம்பியும் க்ளோஸ் ஆக சொல்லியிருப்பாங்க. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, லவ் பண்ண ஆரம்பிச்சு அவங்க கூட ஒன்னாவே இருந்திருப்பாரு. ஷாலு ஷாலுன்னு இவங்க கதவை தட்டினாங்க பாத்தீங்களா, அப்ப தம்பி கதவை திறந்து வெளியே வருவாரு. இவங்க பார்த்து ஸ்மைல் பண்ணி தான் தம்பி அனுப்பி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி அவர் கடைக்கு வருவார்னு தெரிஞ்சுதான் அந்த கஃபேல வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி பாத்ரூம் குள்ள வந்த ஈரன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ரெண்டு பேர் பாத்ரூம் குள்ள இருக்கிறத புரிஞ்சிருப்பாங்க. அந்த ரெண்டு பேருமே வெளியே வர முடியாத மாதிரி இவங்க தான் லாக் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களே இவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி எழுதி வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தம்பி அங்க இருந்து கவனிச்சிருப்பாரு. சரி இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு, உன் கதையை முடிக்கிறதுக்கு ஒரு செம்ம பிளான் போட்டிருக்கேன், சீக்கிரமா வண்டி எடு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் பயப்படுறாரு, நான் வண்டி எல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வண்டி எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரை இவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. தம்பியும் பரபரப்பா கால் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா போன் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. இப்ப ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா காரு எரிஞ்சிட்டு இருக்கு. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள ஒருத்தர் எரியிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஆனா ஈர இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் தள்ளி வேற ஒரு இடத்துல இருக்காரு. இப்பதான் எந்திரிச்சு இவங்களை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சுன்னு இவங்க கேக்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. இப்ப இவரை மட்டும் இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருந்த பாடி யாரோடது அப்படின்றத செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும் போது ஈரனோட பாடி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருது. எல்லாமே பக்கவா மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லிடுறாரு. இப்ப தம்பியும் அக்காக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாரு. இன்னும் கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஈரனை ஈர தான் கொன்னரு அப்படின்ற மாதிரி தான் கேஸ் நடந்துட்டு இருக்கு. சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நான் இந்த விஷயத்த பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆதாரம் எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்த விட்டு வெளியே நடக்க ஆரம்பிக்கிறது. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டு அப்படின்ற மாதிரி லோகேஷ் கேட்கிறது. இதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன, என் அக்காவே என்ன விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாரு. சரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி லோகேஷ் அனுப்பி வைக்கிறது. இவர் நடந்து போகும்போது லைட்டா ஸ்மைல் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆதாரம் எல்லாமே ஈரோக்கு எதிராக தான் இருக்கும், நீங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சத்தியமா நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா முடிவுல இவருக்கு தண்டனையை வழங்கிடுறாங்க. லோகேஷ் இருக்காரு பாத்தீங்களா, ரிட்டையர்மெண்ட்லாம் வாங்கிடுவாரு. இப்ப நியூஸ் பேப்பர்ல ஈரோக்கு கிடைச்சிருக்க தண்டனையை பத்தி எல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, சாம்பலை கரைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப சாம்பல்லாம் கரைச்சிட்டு இருக்காரு. இப்ப கேமரா அப்படியே பின்னாடி பக்கம் போது பார்த்தா ஈரன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. தம்பி பேரண்ட்ஸோட சாம்பலை தான் கரைச்சிருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. அவனை எப்படி மாட்ட வைக்கணும்னு இவங்க ஸ்டார்டிங்லேயே பிளான் போட்டிருப்பாங்க. அதுக்காக அக்காக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பாடியை இவங்க தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு லேடி மூலியமா இவங்களுக்கு பாடி கிடைச்சிருக்கும். அந்த பாடியை நம்ம கூடயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எங்க போனாலும் தூக்கிக்கிட்டே தான் போவாங்க. ஈரவால ஈரனுக்கு ஆபத்துன்ற மாதிரி போலீஸை நம்ப வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, வேணும்ட்டே தான் குப்பை தொட்டியை இடிச்சு விட்டுருப்பாரு, போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாரு. இந்த இடத்துல அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, ஈரவை அடிச்சு போட்டுருவாங்க. அதே மாதிரி மயக்கம் ஆகுற மாதிரி ஒரு ஸ்ப்ரேவையும் அடிச்சிருப்பாங்க. அவரை காரை விட்டு இறக்கி ஒரு இடத்துல போட்டுருவாங்க.
விட்டுருவாங்க. அதே மாதிரி இவங்க வச்சிருக்க பாடியை உள்ள வச்சு அந்த காரியை எரிச்சு விட்டுருவாங்க. இப்படிதான் இவங்க தப்பிச்சாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப லோகேஷ காட்டுறாங்க, இது வரைக்கும் விசாரிச்ச எல்லா கேஸோட டீடைலையும் ஒட்டி வச்சிருப்பாரு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அக்காவையும் தம்பியும் நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் தம்பிக்கு லோகேஷ் கிட்ட இருந்து கால் வந்து அட்டன் பண்ணு அப்படின்ற மாதிரி அக்காவும் சொல்றாங்க. லோகேஷும் ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்காரு. ஆனா தம்பி சார் சார்னு பேசுறாரு. எதுக்குப்பா இன்னும் சார் சார்னு பேசுற, அதான் நான் ரிட்டையர் ஆயிட்டேன்ல, இதுக்கப்புறம் அங்கிள்னே கூப்பிடு அப்படின்ற மாதிரி இவரும் ஜாலியா தான் பேசிட்டு இருக்காரு. இப்படி தம்பி பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல தானே உன்னோட அக்கா இருக்கா, அவகிட்ட போனை கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு தம்பி செம்மையா ஷாக் ஆயிட்டாரு. இவருக்கு அக்கா உயிரோட தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட இந்த சீரிஸையும் முடிச்சிடுறாங்க. எப்படி பார்த்தாலும் சஞ்சய கொன்ன கேஸ்ல தம்பி மாட்டதான் செய்யணும், எப்படி வெளியே வந்தாரு அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.